Súper, súper. Hi friends, welcome to Ashwin Badi Vlog. இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அஸ்வினோட பர்த்டே. அதனால நாங்க வீட்லயே நாங்க கேக் செய்ய போறோம். கடையெல்லாம் வாங்கல, வீட்லயே செய்ய போறோம். இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கேக் வந்து நான் தான் செய்வேம்மா. நீ சொல்லு நான் செய்யறேன். நீ சொல்லு நான் செய்யறேம்மான்னு சொல்லியிருக்கா. அதனால அவன் செய்ய போறான். இன்னைக்கு நான் சொல்ல போறேன், அவன் செய்ய போறான். இன்னைக்கு வந்து நாங்க மூணு முட்டை எடுத்துக்கோம். இது வந்து பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் சர்க்கரைய. இது கூடவே ஏலக்காவையும் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன். சர்க்கரையும் சர்க்கரையும் கலக்கியாச்சு. இப்ப வந்து மாவு சேர்த்துடா, குழத்தி கொட்டிடுவா. மைதா மாவு மாவு எந்த அளவுக்கும் அந்த அளவுக்கு. பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன், அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ நல்லா போட்டு இது கூட கலக்கிக்கலாம். நல்லா கேட்டுங்க. பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன், பேக்கிங் சோடா அரை ஸ்பூன். அதை பேக்கிங் சோடா அதை அதிகமாக போட்டுறாதீங்க, அது வயிறு மாதிரி ஆகிடும். கேக்கும் ஒரு மாதிரி ஆகிடும். கேக் வந்து இப்போ வந்து நான் ஒரு இருக்கோம் 100 ml இப்போ வந்து ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். வாசனை நல்லா இருந்து மூக்கு நல்லா கலக்கிட்டோம். ஏய் எப்படி இருக்கு பாரு, போரண்டா கலசி மாவு மாதிரி. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நாங்களே இது ஃபஸ்ட் டைம் தான் செய்கிறோம். ரெண்டு கப் செஞ்சுருக்கோம். ரெண்டு கப் கேக் செஞ்சாப்பா. இது நான் வந்து இந்த அப்படியே கொட்டி அப்படியே போட்டுருப்பா. ஃப்ரூட்டி ஃப்ரூட்டியை போட்டு வைக்கிறோம். மேலே நாங்கள் சாக்லேட் உடுக்கி தடவை போகிறோம். அதனால் நடுவில் உள்ளே போட்டாச்சு கேக்கில். இப்போ வந்து அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. இந்த கிண்ணத்தில் தான் ஊற்ற போகிறோம். அதனால் என்ன தடவிக்கிறேன், மாவு கொஞ்சம் என்ன போட்டு மாவு விட்டுருமா, தடவை விட்டுருமா. உங்க ஓட்ட இல்லையா? இருப்பா கம்மல இருப்பா. அப்புறம் குக்கர் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதுக்குள்ளே ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. இப்போ குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கர் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு ஸ்டாண்டு போட்டு வச்சாச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 30 ல் இருந்து 40 நிமிஷம் அரை மணி நேரம் குறைஞ்ச அரை மணி நேரம் இருக்கணும். இப்போ வந்து சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சு வச்சுக்கலாம். இப்போ நடுவில் கேக் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். நாங்கள் இப்படி தான் வந்திருக்கு. கொஞ்சம் ஒட்டுது. மேலே நாங்கள் பாதாம் துருவி போட்டோம். மாவு இது பண்ணுறப்பே அடிக்கிறப்பே அது போட்டிருக்கணும். நாங்கள் மறந்துட்டு தான் மேலே போட்டு வச்சுருக்கோம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் மூடிடலாம். இப்போ கேக் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ விட்டு பார்த்தா குச்சியெல்லாம் ஒட்டவே இல்லை. சூடாக இருக்குது. சைட்லலாம் இப்படி பண்ணிக்கலாம். அப்போ தான் எடுக்கிறது. வாசனை சூப்பராக இருக்குல்ல முட்டை வாசனை. நல்லாவே வரேன். நாங்க
கட் பண்ணி மேல சாக்லேட் தடவல நடுவுல தான் தடவ போறோம். ஏய் எஸ் எஸ் ஏய் வாஸ் உள்ள எப்படி தூக்குது எப்படி ஏய் 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 வாஸ் நம்ம தூக்குது பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குதே இது வந்து மேல அந்த கேக் மேல தடவிறதுக்காக நாங்க ஒரு டைரி மில்க் சாக்லேட் எடுத்துக்கோம் இது வந்து சுட தண்ணியை கொதிக்க வச்சு அது மே அதுக்குள்ள இதை வச்சு கரைச்சிக்கலாம் அது மேல தடவுறதுக்கு சாக்லேட்டை நல்லா சுட தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சா வச்சு கேக் சர்க்கரையை கரைச்சி வச்சிருக்கேன் மேலே தடவிட்டு அந்த சர்க்கரையை இப்ப சாக்லேட் எல்லாம் தடவியாச்சு இப்ப மேல வந்து நாங்க இருக்கிற மீதி இருக்கிற சாக்லேட்டை திருவி போட்டுருக்கோம் மீதி கட் பண்ணி வச்சிருக்க பாதாமி அப்படி மேல சேர்த்தாச்சு அவ்வளவுதான் கேக் ரெடி கேக்கை கட் பண்ணி பார்க்க போறோம் சமோசா கேக்கா சூப்பரா இருக்கு சாக்லேட் உள்ள கிரீம் தான் மத்தல சூப்பர் சூப்பர்